ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நிலக்கடலை உருண்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிலக்கடலையில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிலக்கடலை வந்து பெண்கள் அதிகமாக தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் எல்லாம் ஏற்படாது, நீர்க்கட்டிகளும் இதில் ஏற்படாது. பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நிலக்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு வடசட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். அது படப்படன்னு சவுண்டு கேட்குற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் நான் வறுத்து எடுத்துட்டேன். அந்த நிலக்கடலையில் உள்ள மேலே இருக்க தோல் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு நம்ம ஒரு முரத்தில் வச்சு அதை அப்படி தேய்ச்சோம்னாலே அந்த தோல் எல்லாம் வந்துடும். பாருங்கள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு 1.5 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன் நான். இதுக்கு கம்மியான பொருட்களே 3 பொருட்கள் தான் தேவை. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள் 1.5 கப்பு கடலக்கொட்டை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை வேண்டாம் அப்படின்னா அந்த இடத்துல பச்சரிசியும் வறுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் ஃபைன் பவுடராக ரெண்டுத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். இது ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டான வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் 3 போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும், தண்ணி ஊற்றணுன்றது எதுவுமே ஊற்ற தேவையில்ல. ஏன்னா நிலக்கடையில் பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம்னா போதும். அதை அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. நான் உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியான கடலை உருண்டை ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டி நிலக்கடலை உருண்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.